கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்ல கேப்டன்சி மாற்றம் பண்ண டீம்ஸ் எல்லாம் என்னென்ன, ஸோ அது எப்படி இருக்க போகுது, ஸோ என்னென்ன ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி பாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ ஐபிஎல் 2024க்கான எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல்லாக உலகக்கோப்பையாக இன்டர்நேஷனல் மேட்சாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐபிஎலுக்கு தான் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ போன வருஷம் வேர்ல்டு கப்பை விட ஐபிஎல்லை ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ T20 வேர்ல்டு கப் இந்த வருஷம் வருது. பட் இருந்தாலும் 2024 ஐபிஎல்லை ரொம்ப மிகுந்த எதிர்பார்ப்போடு நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் ஏகப்பட்ட ஜாம்பவான் பிளேயர்களுக்கு ஸோ மேபி இதுதான் லாஸ்ட் சீசனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அதில் நம்பர் 1 எம்எஸ் தோனி, ஸோ 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு மெகா ஆப்ஷன்ஸ் அவர் இருக்க மாட்டார், அவருடைய பட்ஜெட்டையும் கொடுத்துட்டு. ஸோ மேபி சிஎஸ்கே உடைய கோச்சாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ அதனால தான் இந்த ஒரு சீசனோட அட்லீஸ்ட் ஒன் மோர் சீசன் சொன்னார் இல்லையா, ஸோ இந்த ஒரு சீசனோட அவர் ஓய்வு பெறக்கான சான்ஸ்ங்கிறது இருக்கு. கண்டிப்பாக ஓய்வு பெறத்தான் போகிறார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தலை தோனி பண்ண சாதனைகள்லாம் நமக்கு நிறையாவே தெரியும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு தடவை அவரை ரசிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு லாஸ்ட் சீசனா, அண்ட் மும்பை இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் என்னால் சுவாரஸ் சொல்ல முடியாது, மேபி இன்னும் 2-3 சீசன் ஆடலாம். ஆனால் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி தான், அவர் எடுக்கிற டிசிஷன் தான். இப்போவே ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா T20 வேர்ல்ட் கப் தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன்சியும் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கிட்ட போயிடுச்சு. ஸோ இவருடைய முடிவு என்ன அப்படிங்கிறதா, மேபி இந்த T20 வேர்ல்ட் கப்பையோ அவரால் அடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் புது புது கேப்டன்ஸும் அப்பாயின் பண்ணியிருக்காங்க, அவங்கள யார் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேகேஆர் டீம்லேருந்து போயிடுவோம். போன வருஷம் ஐபிஎல்ல நிதிஷ் ராணா கேப்டன்சி பண்ணார், நல்லா பண்ணாருங்க, அதில் குறைய சொல்ல முடியாது. 2-3 மேட்ச் நல்லாவே பண்ணார். ரிங்கு சிங்கை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி அனுப்பினது ஏகப்பட்ட நல்ல குட் டிசிஷன் எல்லாம் எடுத்தார். பட் இருந்தாலும் அவர் கேப்டன்சி பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன சீசனில் ஸ்ரேயா சையர் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ ஸ்ரேயா சையர் வந்துட்டு மறுபடியும் டீமுக்குள்ளே வந்துட்டாருங்க. ஸோ அஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் எங்களுடைய கேப்டனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்ரேயா சையர் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், அவர் தான் இந்த வருஷம் டீமை லீட் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் ராணா மேபி வைஸ் கேப்டனாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ நிதிஷ் ராணா வைஸ் கேப்டன் அண்ட் ஸ்ரேயஸ் அய்யர் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் கேகேஆர் டீம் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் உடைய கேப்டன், ஸோ இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, பட் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மார்கிரம் நல்லா லீட் பண்ணிகிட்டு இருந்தாருங்க டீமை. பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த வருஷம் பேட் கமின்ஸை அவ்வளோ கோடி கொடுத்து எடுத்ததுக்கான காரணம் 3 டைமென்ஷன்ஸை பார்த்துக்கணும். ஒன்று கேப்டன்சி, ஒன்னொன்று பேட்டிங், இன்னொன்று பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைமென்ஷன்ஸை அவர் தான் பார்த்துக்கணும். வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் வேற, அவர் டீமில் இருக்கும்போது அவருக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறதுனால பேட் கமின்ஸ் எஸ்ஆர்எச்சை லீட் பண்ணுறக்கான சான்ஸுங்கிறது தான் பாசிபிள். எஸ் மார்கிரம் குட் கேப்டன் சான்ஸே கிடையாது. ஸோ இதே மாதிரி ஒரு டீம், அதாவது அவங்க சவுத் ஆப்பிரிக்கா T20 இருக்கிற டீமை லீட் பண்ணி சாம்பியன்லாம் ஆக வச்சாரு. பட் இருந்தாலும் அவருக்கு கேப்டன்சி கொடுத்திருந்தாலும் பேட் கமின்ஸ் இருக்காரு அப்படிங்கிறதுனால மார்க்கமுக்கு பதிலாக ஸோ பேட் கமின்ஸ் தான் கேப்டனாக செயல்படுவார். அது மட்டும் இல்லாமல் 4 ஃபாரினர்ஸ் தான் ஆடி ஆகணும், அதில் டிராவிஸ் எட், பேட் கமின்ஸ், அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ யான்சன், அது போக ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி தான் வரணும். ஸோ மார்கரம்கான இடமே கொஞ்சம் டவுட் தான் அப்படிங்கும்போது, ஸோ பேட் கமின்ஸ் கேப்டன், ஸோ எஸ்ஆர்எஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் லீட் பண்ணுவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் ஜிடி, ஸோ 2 வருஷம் சக்சஸ்ஃபுல் கேப்டனாக இருந்தாருங்க ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன் சைட் போயிட்டாரு. ஸோ ஒரு யங்ஸ்டரை வந்துட்டு கேப்டனாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அந்த டீமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய கேன் வில்லியம்சன் அந்த பக்கம் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாலுமே கூட ஸ்டேட்டவே அவங்க கில் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்ப்போம், ஒரு யங் கேப்டனுங்க. ஸோ இப்போ நல்லா சைன் பண்ணார் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபியூச்சர் இந்தியாவையும் அவர் தான் லீட் பண்ணுறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ கில்லுடைய கேப்டன்சி எப்படி இருக்கும், குஜராத் டைட்டன்ஸை எகெயின் ஃபைனல் கூப்பிட்டு வருவாரா, ஹேட்ரிக் ஃபைனல் வருவாங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த சீசன் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் மும்பை இண்டியன்ஸோட கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஸோ மாற்றம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஹார்திக் பாண்டியா கேப்டன்சின்னு தான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட். இந்த ஒரு விஷயத்த சொல்ல, இப்போ மும்பை இண்டியன்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேப்டன்சி வந்துட்டு ரோஹித் கிட்டேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டே பேசிட்டோம். ஸோ ஹார்திக் பாண்டியா தான் எங்களுக்கு வேணும், அவர் ஒரு டிமாண்ட் வச்சாரு கேப்டன்சி வேணும்னு கேட்டார். ஸோ அதனால் நாங்கள் பை பண்ணிட்டோம், எங்களுடைய நியூ கேப்டன் ஹார்திக் பாண்டியாங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ், ஸோ எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பஞ்சாப் உடைய கேப்டன் கண்டிப்பாக சிக்கர் தாமான் தொடருவார், ஸோ அதில் மாற்றம் கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு டீமான எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக கே எல் ராகுல் தான் இருப்பாருங்கிறத மாற்றம் கிடையாது. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சேம் சஞ்சு சாம்சனாக நம்ம வச்சுக்கலாம். அண்ட் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி இந்த ரெண்டு டீமை பற்றி பேசி ஆகணும். கேப்டன்சி மாற்றங்கள் இந்த ரெண்டு டீமில் இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஒரு 20% பக்கம் இருக்கத்தாங்க செய்யுது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனியோட லாஸ்ட் சீசன் தான், பட் இருந்தாலும் அவர் ஒரு நியூ கேப்டனை கொடுத்துட்டு போகிறதுக்கு கடமைப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதான் ரொம்ப 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 முக்கியமான
ஒரு விஷயமா இருக்கு. சிஎஸ்கே உடைய அடுத்த கேப்டன் யார்? ருத்ராஜ் கைக்வாடா. ஒரு யங்ஸ்டர் மேலே ப்ரெஷர் போட போறீங்களா, எப்படி ஒரு கில்லா வந்துட்டு கேப்டன் ஆகுறாங்களோ அந்த மாதிரி பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அஜின்கியா ரஹானேவா இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறதா ஹைலி பாசிபிள்னு சொல்றாங்க. உடனே ஜடேஜா இல்லையா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஜடேஜாக்கு ஆல்ரெடி கேப்டன்சி தந்தப்போ ஒரு இனிமேல் கேப்டன்சியே வேண்டான்னு சொல்லிட்டாருங்க. அதனால தான் இந்தியன் டீம்லேயும் கேப்டன்சி வேணாம், நான் வைஸ் கேப்டனாக வேணாலும் இருக்கிற கேப்டன்சி வேணான்னு சொன்னதுனால தான் சூரியகுமார் யாதவ் தலைமையில் ஜடேஜா வைஸ் கேப்டனாக போயிருந்தாருங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி சிஎஸ்கே உடைய நெக்ஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபாரினர் போட மாட்டாங்க. இந்தியன் பிளேயருக்கு இப்போதைக்கு ரெண்டு பேருக்கு தகுதி இருக்கு. ஒன்று அஜன்கியா ரஹானே, பல கேப்டன்சி பண்ணியிருக்காரு டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும் அண்ட் ஆர் ஆரை லீட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் ருத்ராஜ் கைக்வாட். ஸோ யார் கேப்டன் ஆவாங்க அப்படிங்கிறதான் முடிவு. மேபி ஒரு சீசன் அப்படிங்கிறதுனால தோனியாவே இருந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. இப்படித்தான் நம்ம போன சீசனுக்கு முன்னாடி சீசன் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தோம்னா ஜடேஜாக்கு ஐபிஎலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி அவர் என்ன எப்போ எந்த மாதிரி டிசிஷன் எடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. ஸோ சப்போஸ் தோனி இல்லாத பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் கேப்டனாக இருக்க போகிறாங்க. அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எகெயின் விராட் கோலி லீட் பண்ண போகிறாரா, இந்த ஒரு டாபிக் சோசியல் மீடியாவில் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கேன். நிறையா பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ கேப்டன்சி நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க போன சீசனில் ஃபேப் டூ ப்ளேஸுக்கு கொஞ்சம் முடியல, ஆனால் அவர் லெவனில் ஆடிட்டு இருந்தாருங்க. அப்போ கூட யார் கேப்டனாக இருந்தார் அப்படின்னா விராட் கோலி தான் கேப்டனாக இருந்தார். வெறும் ரெண்டு மூணு மேட்ச் மட்டும், அதில் ரெண்டு மேட்ச் பக்கம் வின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கேப்டன்சி, எப்போவுமே அவருடைய அக்ரெசிவ் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பேக் டு ஃபார்ம், போன வருஷம் நல்ல இயர் அமைஞ்சிருக்கு. 2023 ஆரம்பத்தில் செஞ்சுரி அடிக்க ஆரம்பித்தார் அண்ட் அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் முடிக்கும்போது வேர்ல்ட் கப் உடைய டோர்னமெண்ட் ஆஃப் த பிளேயர் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமாக ரன்னும் வந்துட்டு 700 ரன்னுக்கு மேலே அடிச்சும் கொடுத்துருந்தாரு. இதுக்கு மேலே என்ன வேணும், நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ கேப்டன்சி கொடுங்கப்பா. இந்தியன் டீமில் தான் இனிமேல் வாய்ப்பு இல்லை, நிறைய யங்ஸ்டர் வந்துட்டாங்க. பேக் டு பேக் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்சிபியாவது ஒன் செகண்ட் சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 தாங்க, சான்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதாவது ஆண்டி ஃப்ளார் அவர் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான். ஆண்டி ஃப்ளாரை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டூ ப்ளேசி கூட தான் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார். விராட் கோலி அவருக்கு பிடிக்கும் என்ன தான் இருந்தாலும் கூட ஃபேப் டூ ப்ளேசி கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ரெண்டு பேரும் தான் அக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு பேசி எந்த பிளேயரை ட்ரேடில் வாங்கலான்னு கேட்டு கேமரூன் கிரீனை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளோ பட்ஜெட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற பேசி அந்த 17.5 crore வந்துட்டு தூக்குனாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு தான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கேப்டனாக ஃபேப் தொடர்றதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸோ ஒன்று ஃபேஃபாக இருக்கணும், அப்படி இல்லைனா விராட் கோலி கொடுக்கணும். இதை தாண்டி ஆர்சிபி லைன் அப்பில் ஸோ பெரிய தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற யாரும் இல்லை. இதை தாண்டி ஒருத்தருக்கு கேப்டன்சி கொடுக்கணும்னா வில் ஜாக்ஸ் ஒண்டி அவருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், இல்லை மேக்ஸ்வெலுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஆனால் அவங்களுக்கெல்லாம் போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் ஒரு 20-30% தான். ஸோ ரெண்டே பேர் தான், ஒன்று ஃபேப் டூ ப்ளஸி இல்லை விராட் கோலி, யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கலாம். ஸோ இது போக டெல்லி கேபிட்டல்ஸை விட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஷப் பண்ட் இஸ் பேக்குங்க. ஸோ போன தடவை என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இந்த தடவை ரிஷப் பண்ட் திரும்பி வராரு அப்படிங்கிறதுனால அவர் தான் கேப்டனாக இருப்பார். ஸோ அவர் மேபி இந்த சீசன் மட்டும்தான் கேப்டனாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய கான்ட்ராக்ட் முடிய போது நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கேக்கு வரக்கான சான்ஸ் இருக்கிறங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் தோனி பின்னாடியே சுற்றிட்டு இருக்காருங்க. எங்கே போனாலும் தோனியா, கிட்டத்தட்ட அவருடைய ஒரு 6 months அந்த இதை எடுத்து பாருங்க, சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய சோசியல் மீடியா ஃபுல்லாமே தோனி அவர்கள் கூட ஏகப்பட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட இடத்துக்கு ஜிம்மில் ஒன்றா ஒர்க் அவுட் ஆகிறதாகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துக்குமே அவர் போயிட்டு இருந்திருக்காரு. அண்ட் ரீசெண்ட் டைமில் அவங்களுடைய கசினோட மேரேஜ் என்னமோ அதுக்கு கூட தோனி நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஸோ அந்த ஒரு பார்ட்டியில் கூட கண்கலங்கி இருப்பார். ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் சின்ன வயசுலேருந்து தோனி மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய ஒரு ஃபேமிலி மேரேஜில் அவர் ஒரு பர்சனாக வந்து கைகட்டி நிற்கிறாரு அப்படிங்கும் போது ரொம்ப பெருமைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த ஒரு நவம்பர் 25 அப்புறம் அவருடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சு சிஎஸ்கேக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்த வருஷம் ட்ரேட் விண்டோவில் ரிசர்வ் பண்ணிட்டு சிஎஸ்கே இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது, பட் இருந்தாலும் திஸ் இயர் கண்டிப்பாக ரிசர்வ் பண்ணிட்டு தான் லீட் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லா கேப்டன்ஸை பற்றியும், இதில் பயங்கரமான கேப்டன் யார், ஸோ யாருக்கு வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.